பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரைகண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உணையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதி அம்பாசமீத சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும். அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும், யோக தசையாக இருக்கும். அந்த யோக தசையில் நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பராக போயிருக்கும். திடீர்னு 1 வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் வந்து இதுக்கு மேலே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கோம் அந்த தசை, அந்த புத்தி. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோகி தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார், நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்போ அவர் எங்கே பார், உங்கள் 12 பார்ப்பார், உங்கள் விரயத்தை குறைப்பார், உங்கள் 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர், ஒரு ராசியில் 1 வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 மூணு பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதால் குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கூடிச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கலை சாமி, நான் தூங்கி 3 மாதம் ஆகுது, நான் தூங்கி 6 மாதம் ஆகுது, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்போ அந்த குரு பார்ப்பாரேயானால் ஒரே ஒரு நொடியில், ஒரு பை செகண்டில், இமை பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம், கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18 தேதி ஆங்கிலம்
1/5/2024 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை உதயாதி நாழிகை 28.22 நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:10 திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ பாருங்கள், 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது, அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 5:20 வச்சுப்போமே, 5:19 குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்குது? ஏன் சம்பந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குது. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடகலக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சம் அடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு, குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மி, ஏன்னா குரு வந்து தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, எல்லாம் குரு. சுக்கரன் பணங்காசு எல்லாம் சுக்கரன் தான். அப்போது இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த 1 வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சியாக விருச்சக ராசிக்கு அமையப் போகிறது. ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 2 கிரகங்கள், இன்னும் சொல்லப்போனால் 3 கிரகங்கள், இதுவரை 2 கிரகம் விருச்சக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்வைப்படுது. இனிமே 3 கிரகங்களுடைய பார்வை நம்ம விருச்சக ராசிக்கு கிடைக்கப் போகுது. அதனால் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நம்முடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு காத்திருக்கிறது. மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கப் போகுது. என்ன மாதிரியான ராஜயோகம்? முதல் கிரகம் யார்? சனி பார்க்குறார். 4-10 4ஆம் இடத்துல உட்காந்து சனி பகவான் 10வது பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார். அதனால தான் அர்த்தாஷ்டம சனி. அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் திரிகோணத்தில் உட்காந்து 5வது பார்வையாக பார்க்கிறார். 3வது கிரகமாக இந்த மே மாதத்தில் இருந்து குருவும் உங்களை பார்க்க போகிறார். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அப்போ விருச்சக ராசியை சனி பார்க்கிறார், ராகு பார்க்கிறார், சனி ராகுவோடு இணைந்து குருவும் பார்க்கிறார். குருவும் சனியும் சேர்ந்தால் அது ஒரு, அதாவது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க,
தோஷங்கள் இருக்கட்டும், ஆனால் அதே குருவும் சனியும் இணைந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். மிகப்பெரிய ராஜாவுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அல்லது அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்ப்பீர்களேயானால் அங்கெல்லாம் என்ன இருக்குங்க, இந்த குரு சனி காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க, எம்எல்ஏவாக இருப்பாங்க, ஒரு நிறைய ஜாதகங்களில் நீங்கள் உயர்ந்த ஜாதகங்களில் பார்க்கல. அரச யோகம் ராஜயோகம் பெற்ற ஜாதகங்கள்லாம் பார்ப்பீர்களே ஆனால் இந்த குரு சனி காம்பினேஷன்ஸ் இருக்கும். கூட ராகு சேரும்போது அபரிமிதமான ஒரு நேம் கிரியேட் ஆகும், ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும், ஃபேமஸ் ஆகும். அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரப்போகிறது. அருமையான அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ குரு பகவான் சம சப்தமமாக நின்று இனிமே நீங்கள் உங்களுக்கு கவலை தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசி நேயர்களே. என்ன கவலை வேண்டாம், என்ன கவலை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விஷயத்திற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா தனிப்பட்ட சனி பகவான் அந்த விருச்சிக ராசியை பார்த்தாரு, கொடுமையான விஷயங்கள் பல கஷ்டங்கள் நேர்ந்தது, பகைமை வளர்ந்திருக்கலாம், விரோதங்கள் வளர்ந்திருக்கலாம், விரோதிகள் வளர்ந்திருக்கலாம், ஆரோக்கியங்களில் கொஞ்சம் குறைவுகள் ஏற்பட்டு நோய் நொடிகள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்போது இதெல்லாம் சனி பார்வையால் வந்திருக்கும். ராகு பார்க்கின்ற பொழுது பொருளை இழந்திருக்கலாம், அதில் பொருளாதாரத்தை வீண் விரயங்களாக அதிகமான செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது வந்து 1,00,000 ரூபாவில் போய் முடியும். 10 மடங்கு அதிகமான வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போது அந்த வீண் விரயங்கள் மற்றும் அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் குரு பார்க்கின்ற பொழுது கட்டுப்படுத்துவார். அப்போ தன லாபம் கிடைக்கும், சௌபாகிய யோகம் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தை 12 ராசிகளிலே நம்முடைய விருச்சிக ராசிக்குத்தான் அந்த வார்த்தை பொருந்தும். அப்போ இந்த குரு பார்வையினாலே கோடி கோடி நன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நிச்சயமாக நல்ல தனலாபம், பணலாபம், தனவரவு, பணவரவு நல்ல முறையில் இருக்க போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் நீங்கள் ஒரு ரெனோவேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம், இல்லை புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏற்கனவே செஞ்சிருக்க தொழில் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கான அந்த வரவு செலவு டிரான்சாக்ஷன் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அபெருமை ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடையும், சந்தோஷம் அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்கள். இதில் ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால், இதில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அப்போ விருச்சிக ராசி என்பவர்களே உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 90% ஒரு என்னுடைய அனலைஸ் பிரகாரம் விருச்சிக ராசிக்கு 90% இந்த குரு பெயர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 99 கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சனியும் ராகுவும் இருந்து அந்த இடத்துல குரு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எத்தனையோ நான் சொல்லியிருந்தேன், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஜாதகத்தில் நானே பார்த்துருக்கேன் இந்த சனி ராகு ப்ளஸ் குருவுடைய சேர்க்கை. அப்போ அபரிமிதமான உள்ள வளர்ச்சி, டாக்டர்ஸ் நிறைய டாக்டருடைய ஜாதகத்தில் நீங்கள் அந்த சனி ராகு குருவுடைய காம்பினேஷனை பார்க்கலாம். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் செல்வந்தர்கள் இடத்துல அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம், காம்பினேஷன் கிரக காம்பினேஷன் நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டில் ஒரு பெரிய பதவிகளை இருக்கக்கூடியவர்கள்,
ஒரு சிஇஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் அதுக்கு மேலே நல்லா உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மினரல்ஸ் அது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு கம்பெனி 30 கம்பெனி சேர்ந்து ஒரே நிர்வாகம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பல 100 கோடி 1000 அதிகமான கேஷ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் 100 கோடி ரூபாய், 100 கோடி 1000 கோடி இது கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக சனி ராகு குரு காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அதே போல் இந்த சனி குரு காம்பினேஷன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு யோக காலம், ஒரு நல்ல நேரம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டசாலிகள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது விருச்சகராசி நேயர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், எந்த பிரச்சனையெல்லாம் குறையும் அப்படின்னா சோகங்கள் குறையும், இதெல்லாம் உங்களுக்கு சோகமாக இருக்கும், அந்த சோகங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புத்திர பாக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவனாக இருந்தாலும் சரி தான், பிரிந்த மனைவியாக இருந்தாலும் சரி தான், மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது அன்பர்களே, விருச்சகராசி அன்பர்களே, புத்திர பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் புத்திர சோகம் இருக்குமே ஆனால் அந்த புத்திர சோகங்கிறதாங்க அந்த குழந்தை பாக்கியத்திற்கான தோஷம். அஞ்சில் செவ்வாய் இருப்பது, அஞ்சில் ராகு இருப்பது, அல்லது செவ்வாய் வந்து வீரியத்தன்மை குறைந்து இருப்பது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த புத்திர சோகம்னு சொல்லுவாங்க, அந்த புத்திர சோக தோஷம் இருக்குமே ஆனால் அந்த தோஷமும் நிவர்த்தியாகும். தேகப்பீடை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை ஏதேனும் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள் குறைஞ்சி நல்ல ஹெல்த்தான ஒரு ஆரோக்கியம் மேம்படும். சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சுக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆப்ரேஷன்லாம் நல்லா சக்ஸஸ் ஆக முடியும். விரோதம் குறையும், விரோதிகளை அடக்கி ஆள்வீர்கள் விருச்சகராசி அன்பர்களே. அதே போல் ஜெயம், எடுத்த காரியம்லாம் ஜெயமாகும், லாபம் அதிகரிக்கும், வியாதிகள் குறையும். பந்துக்களிடையே விரோதம் அதிகரிக்கும், அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். பந்துக்களிடையே விரோதம், ரிலேஷன்ஷிப் இருக்காங்க இல்லையா, உறவு முறைகளில் அந்த சொந்த பந்தங்களிடத்தில் விரோதங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் வீண்படி அவமானங்கள், அதெல்லாம் வீண்படி அபாண்டமான பணிகள் சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கை தேவை. அதே போல் சேதங்கள், ஒரு சில சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் பயம், குறிப்பாக இந்த விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விலக்குவது நல்லது. தேவையில்லாத பயங்கள், அது ஒரு மரண பயமாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பயமாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டது, உடல்நிலை, மெயினாக மனசு கவலை, மனசு பயம், அந்த மாதிரியான மனக்கவலைகள் பயம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிஞ்சு ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் தேவையில்லாத சிறை தண்டனை பெற்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் கூட ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் தலைவர்கள் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அந்த போட்டி பொறாமைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துன்பம் நீங்கும், காரிய நஷ்டங்கள் ஏற்படாது, பண விரயம் குறையும், பகை இருக்குமே ஆனால் அந்த பகைவர்களுடைய தொந்தரவுகள் குறையும், தனலாபம் அதிகரிக்கும், வரவு அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் பிரச்சனைகள், விஷயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் அப்பா அம்மா கணவன் மனைவி எடுக்கக்கூடிய பிரிவுகள், பசங்க கிட்ட இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க சின்ன பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கலாம், காதல் திருமணங்கள், இதனால் வந்தால் ஒரு கௌரவ குறைச்சல், இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு வெளியில் போனவங்க மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே விருச்சகராசிக்கு இந்த குரு பயிற்சியால் நல்ல நன்மைகள் ஏற்படுகிறது. 90% வரை விருச்சகராசிக்கு அதி அற்புதமான முறையில் குரு பயிற்சி செயல்படுகிறது. ஸோ நான் ஒரு 5% தான் இப்போ இந்த விருச்சகராசிக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு எது நடக்கணும் அப்படிங்கிறத சப்ஜெக்டை பாருங்கள். ஸோ அதை தெரிந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு கேள்வி கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கான பதில் தெரியும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த குரு பெயர்ச்சி விருச்சகராசி என்பவர்களுக்கு 90% நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு,
மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.